ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செத்து போன கேமல் நடக்கிற ரியாக்ஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு கேமல்னால டெசர்ட்ல தண்ணி இல்லாம கூட 10,000 miles போக முடியுங்க. கேமல் உயிரோடு இருக்கப்போ அதோட உடம்புல ஆக்சிடேஷன்ற கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமாங்க. அது செத்ததுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆகி அந்த திமில்ல இருக்க ஃபேட்னஸ் வந்து மீத்தேனா மாறிடுமாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதோட ஸ்டொமக்கில் இருக்க தண்ணி மைக்ரோ ஆர்கனிசமாக டெவலப் ஆகி அதில் இருக்க செல்ஸ் எல்லாத்தையும் அரிச்சு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் மாதிரி தீப்பிடிக்கிற கேஸாக மாறிட்டு வருமாங்க. அந்த மாதிரி உள்ள ப்ராசஸ் நடந்து ரொம்ப உப்பி போய் இருக்குமாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கப்போ யாருன்னா செத்து போனால் அந்த கேமலை தொட்டால் அது பெருசாக வெடிச்சு செதறுமாங்க. அதனால மனுஷங்களுக்கு ரொம்பவே பாதிப்பு வருமாங்க. நாங்கள் ஏன்டா செத்து போன கேமலை போய் தொட போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க. டெசர்ட்டில் ரொம்ப தூரம் போகிறவங்களுக்கு தண்ணி தீந்துட்டா இந்த மாதிரி கேமல் யூஸ் பண்ணி தாங்க குடிப்பாங்க. அதனால செத்து போன கேமலில் எதுவும் இருக்காது, தண்ணி சேஃபாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. அது ரொம்பவே டேஞ்சரான விஷயங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.